அனைவருக்கும் வணக்கம். மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வழங்குவதற்கான நேரத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து செஞ்சு இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த நேரத்தில் போனால் ரேஷன் கடைகளில் வந்து பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்கள் அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் உடனே டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். தமிழக ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை குடும்ப அட்டைதாரர்கள் இன்றைக்கு, அதாவது மே 4ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து வந்து எல்லாருமே வந்து போய் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தொற்று வைரஸ் காரணமாக இந்தியா முழுவதும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு சார்பில் நிவாரணமாக மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வந்து வழங்குறதா வந்து சொல்லப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ரேஷன் கடைகளில் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் மேற்படி அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பாக எல்லா மக்களையும் வந்து சென்றடையணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதனால் வந்து மக்கள் வந்து சமூக இடைவெளியை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஒரு நடைமுறையை வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா மே 2, 2020 மற்றும் மே 3, 2020 ஆகிய நாட்களில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குறதுக்கான அந்த டோக்கன்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. அந்த டோக்கன்களில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படக்கூடிய நாள், நேரம் இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாள் மற்றும் நேரத்தில் தங்களுடைய நியாய விலை கடைகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த நடைமுறையின்படி மே மாதம், அதாவது 4ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும். பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து தங்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை விலையில்லாமல் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரேஷன் கடை பணியாளர்கள் மே 2ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீடுகள் தோறும் சென்று டோக்கன்கள் வழங்கினாங்க. அவ்வாறு வழங்கப்பட்ட டோக்கன்களில் ரேஷன் கடையினுடைய எண், பொருட்கள் வழங்கப்படக்கூடிய தேதி மற்றும் நேரம் இதெல்லாம் வந்து அந்த டோக்கன்கள் எல்லாத்துலேயுமே வந்து இடம்பெற்றிருக்கு. பொதுமக்கள் அந்த டோக்கனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதி மற்றும் நேரத்தில் போய் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்கள் பெற வரும்பொழுது சமூக விலகலை கடைபிடித்து தனிமைப்படுத்தி வாங்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருட்களை வாங்க ரேஷன் கடைகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து ரேஷன் பொருட்களை பெற்று செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகள் இயங்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு மாற்றத்தையும் வந்து இப்போ செஞ்சுருக்காங்க. முன்னாடி இருந்த அதே நடைமுறை கிடையாது. தமிழக அரசு சார்பில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 டோக்கன்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு காலையில் 75 டோக்கன்கள், மாலையில் 75 டோக்கன்கள் மூலம் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் காலை 7:30 முதல் பிற்பகல் 2:30 வரைக்கும் தான் இந்த ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கப்படணும் அப்படின்ட்டு ரேஷன் கடைகளுக்கு வந்து அதிகாரிகள் எல்லாரும் உத்தரவிட்டிருக்காங்க. காலையில் 7:30 ஆரம்பித்து மதியானம் 2:30 வரைக்கும் தான் எல்லா ரேஷன் கடைகளுமே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இயங்க போகுது. இந்த ஒரு நேரத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கான ரேஷன் பொருட்களை வந்து அந்த டோக்கனில் என்ன தேதி குறிப்பிட்டிருக்கோ அந்த குறிப்பிட்ட தேதியிலையும், அதோடு சேர்த்து அந்த டோக்கனில் என்ன ஒரு நேரம் சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயும் போய் தான் இந்த பொருட்களை வந்து வாங்க முடியும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா காலை 7:30 ஆரம்பித்து மதியானம் 2:30 வந்து அவங்க போகல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ரேஷன் பொருட்களை வந்து அவங்க பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறது அதிகாரிகள் வந்து ரேஷன் கடைகளுக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பாக வந்து இந்த நேரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் இயங்கக்கூடிய 1824 ரேஷன் கடைகள் மூலமாக இன்றைக்கு மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மே மாதத்திற்கான அறிவிக்கப்பட்டுள்ள இலவச ரேஷன் பொருட்கள் வந்து விநியோகம் செய்யப்படவிருக்கு. ஒரு நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளில் 200 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமல் ரேஷன் பொருட்கள் வழங்க வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் வந்து அரசு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான நடவடிக்கை. ஒரு நாளைக்கு வந்து 200 ரேஷன் கடைகள் வந்து ரேஷன் பொருட்களை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு. காரணம், இதுக்கு மேலே அதிகமான பேர் கூடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் தொற்று பரவல் வந்து இன்னமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாளைக்கு 200 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமல் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து வழங்க ஏற்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி காலை 7:30 முதல் மதியம் 2:30 வரைக்கும் தான் அந்த ரேஷன் கடைகள் வந்து இயங்கும். இந்த நேரத்தில் போய் பொருட்களை வந்து மக்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டும்தான் பொருள் வாங்க வரணும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகள் அனைத்துமே காலை 7:30 முதல் மதியம் 2:30 வரை செயல்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் மற்றும் நேர மாற்றங்கள்.
இந்த தகவல் பெற்று உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தகவலையும் நிறையா பேருக்கு போய் சேரும். இது மாதிரி எல்லா தகவல்களையும் நீங்கள் உடனுடன் பெறணும்னா மறக்காமல் நம்ம உடனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். தொடர்ந்து பல்வேறு அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தெரிய வர காத்துட்ருக்கு. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.